யோவேல் இரண்டாம் அதிகாரம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தைப் போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பப் போவதில்லை. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது, அவைகள் குதிரை வீரரைப் போல ஓடும். அவைகள் ஓடுகிற ரதங்களின் இறைச்சல் போலவும், செத்தவைகளை எரிக்கிற அக்கினி ஜுவாலையின் இறைச்சல் போலவும், யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இறைச்சல் போலவும் பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும், யுத்த வீரரைப் போல மதிலேறும். வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும், ஒன்றை ஒன்று நெருக்காது. ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமற் போகும். அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும். பலகனி வழியாய் திருடனைப் போல உள்ளே நுழையும், அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். நட்சத்திரங்களின் ஒளி மழுங்கும். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமையுள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரைச் சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புற ஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ
நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன் தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின் தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே, பயப்படாதேயுங்கள். வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன் மாரியை கொடுத்து உங்களுக்கு முன் மாரியையும் பின் மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். கலங்கள் தானியத்தினால் நிரம்பும். ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும்.